இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரபு இயேசு மசீஹ் கே நாம் மே ஹம் சப்கோ சுப்காம்னாயே தேதே ஹேன். இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்திக்க செய்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏக ஒரு காரியக்ரம் கே த்வாரா பிரபு நீ அனுகிரக தியா கி ஹம் ஏக் தூஸ்ரே சே முலாகாத் கரே பிரபு கி ஸ்துதி ஹோ. சென்ற முறை நாம் தியானித்த அந்த தியானம் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பிச்சலே பார் கி ஹமாரி அத்யன் ஆப்கே திமாக் சே கபி ஹட்டானே ஹுவா கர்கே விஸ்வாஸ் கர்தே ஹேன். ஏனென்றால் ஏஞ்சல் டிவி நேயர்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்கள். கியோங்கி ஏஞ்சல் டிவி கே தர்ஷகோ படே புத்திமான் ஹேன். அவைகளை திரும்ப திரும்ப நாம் மெய்யாகவே நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உசே பார் பார் உனே யாத் திலானே கி ஜரூரத் நஹீ ஹேன். சென்ற முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம் உருமாற்றக்கூடிய ஒரு தரிசனத்தை பற்றி. பிச்சலே பார் ஹம்னே தேகா ரூபாந்தரன் லானே வாலி தர்ஷன். அதிலே நம்முடைய ஜென்ம சுபாவம் மாற்றம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் முதல் பரிமாணம் என்கிறதை பற்றி சென்ற முறை நாம் தியானித்தோம். ஈஸ்வரிய பாத்தோ கோ ஸ்வீகார் நீ கர் பாத்தா கர்கே ஜன்ம கே ஸ்வபாவ் கர்கே ஹம்னே தேகா. ஜென்ம சுபாவத்தினுடைய இரண்டாவது பரிமாணம் என்ன? ஜன்ம ஸ்வபாவ் கி ஜோ தூஸ்ரா ஸ்தர் கியா ஹை? இவைகளை குறித்து யாக்கோபு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கலாம். இஸ் விஷயமே யாக்கோப் கி பத்ரி தீஸ்ரா அத்யாய் கா பந்திரவே பத்மே பட சக்தே ஹை. இவைகளை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் கேளுங்கள். யே மே ஆப்கே லியே படத்தா ஹூன் சுனியே. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. யே ஞான் வ நை ஜோ உப்பர் சே உத்தர்த்தா ஹை வரன் சன்சாரிக் ஆர் ஷாரீரிக் ஆர் ஷைத்தானி ஹை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஜென்ம சுபாவத்திற்குரிய ஒரு ஞானம் என்று ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் பேசுகிறது. பரமேஸ்வர் கே வசன் ஸ்பஷ்ட் பதாதா ஹை ஜென்ம சுபாவ் கி ஞான். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தால் கசப்பான வைராகியத்திலும் விரோதத்திலும் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் பேசுகிறது. உஸ்கே ஊப்பர் வாலே பத்மே அகர் ஹம் தேகேங்கே கட்வா டா மே ஆர் விரோத் மே ஹம் படே ஞானியே கர்கே லிக்கா கயா ஹை. இந்த கசப்பான வைராகியம் தான் ஜென்ம சுபாவம் என்று கர்த்தர் நமக்கு தீர்க்கமாய் சொல்லுகின்றார். கடுவாட் கே டாயி ஜோ ஹமாரி ஜன்ம ஸ்வபாவ் கர்கே வச்சன் கேதா ஹை. இவைகளை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பரமேஸ்வர் இஸ்ஸே கிருணா கர்த்தா கர்கே கேதா ஹை. தாவீது என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவூத் கே ஜிந்தகி மே ஏக் கட்னா ஹோதா ஹை. தன்னுடைய மகனாகிய அப்சலோமுடைய பயமுறுத்துதலின் படி தாவீது இப்பொழுது தன்னுடைய நாட்டை விட்டு வெளியே ஓடி போகின்றார். அப்சலோம் கி தம்கி கே வஜஹ் சே தாவூத் ஜோ அப்னி ஷஹர் சோட் கே பஹார் பாக்தா ஹை. தன்னுடைய எல்லா விதமான நிலைகளை முந்தின பழைய நிலைகளை விட்டு அவர் மெய்யாகவே கடந்து ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்னி ஜிந்தகி கி புராணி ஸ்தர் மே சே வாஸ்தவிக் ஸ்தர் மே சே பாக்தா ஹை. அவர் அப்படியே வழிநடுக கடந்து போகக்கூடிய நேரத்தில் சிமே என்கிற மனிதன் அவருக்கு விரோதமாக கொடிய தூஷணமாய் பேசுகின்றார். ஐசே ராஸ்தே மே ஜாதே சமய சிமே நாமக் ஏக் வியக்தி ஜோ ஹை உஸ்கே விரோத் மே படே கந்தே சீஜோ கோ போல்தா ஹை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தாவீதை நோக்கி விதமான வார்த்தையை பேசினார். பகல் மே ரஹ்னே வாலே லோக் ஜோ தாவூத் கோ தேக் கேசே கேனே லகே. ராஜாவே செத்த நாயாகிய இவன் ஏமாத்திரம். ராஜா யே தோ மிருத குத்தா ஹை யே கியா ஹை. இந்த மனிதன் ராஜாவாகி உமக்கு விரோதமாய் கொடிய தூஷணமான வார்த்தைகளை அவன் பேசினும் கத்தராகிய தேவன் என் நிலையை நினைவு கூறுவாராக. அவனை குறித்து எந்த விதமான தீமையான காரியத்தை செய்ய வேண்டாம். தேவனே பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவனை அப்படி விட்டுவிட்டு கடந்து போகின்றான். பரமேஸ்வர் ஸ்வயம் உசே தேக்லேகா கர்கே சோட் கே சலா கயா. ஆனால் காலங்கள் மெய்யாகவே கடந்த பிறகு ஜெசே சமய பீத்தா கயா தாவீதினுடைய மரண நேரம் வருகிறது. ஜெசே தாவூத் கி மிருத்யு நஸ்தீக் ஆயா. இப்பொழுது தன்னுடைய ஸ்தானத்திலே சாலமோன் என்கிற மனிதனை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுகின்றான் தாவீது. அப் சுலைமான் கோ தாவூத் ஜெ ராஜா கே ஸ்தான் அபிஷேக் கர்த்தா ஹை. மரண நேரத்திற்கு முன்பதாக சாலமோனுக்கு சில அறிவுரைகளை அவன் பேசுகின்றான். மரணே சே பஹலே சுலைமான் கே லியே குச் கியான் கி பாத் கேதா ஹை. தன்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டிய முறை பற்றி, பரமேஸ்வர் கே மந்திர் கோ பனானே கி நியம், நடக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றி, ஜெசே ஜீவன் கி சால் சலன் ஹோனா ஹை, தேசங்களை
ஆளுகை செய்யக்கூடிய தன்மைகளை பற்றி, தேஷ் கி ராஜ்ய கன்னி வழி தத்துவம் கிளியே, இவைகள் எல்லாவற்றையும் பேசி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரே ஒரு விஷயத்தை மறக்காமல் தாவீது பேசுகின்றான். இன் சப் பாத்தோ கோ பாத் கர்த்தே சமய ஏக் விஷய கோ பினா பூலே உஸ்னே பதாயா, சாலமோனே சிமேயி என்கிற மனிதன் எனக்கு விரோதமாய் கொடிய தூஷணமாய் பேசினான். சுலைமான் சிமேயி கர்க்கே ஏக் வியக்தி மேரே விரோத மே பாத் துஷ்ட் பாத் போலா ஹை, நான் அவனை மெய்யாகவே அந்த நேரத்திலே மன்னித்தேன். மே உஸ் வக்த் உஸே சச்சாய் மே ஷமா கியா, என்றாலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று நினைவிலே வைத்து விடாதே. ஃபிர் பி ஐசே மத் சோச்சோ கி வோ தோஷி நஹீ ஹை, அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கு நன்றாகவே தெரியும். தும் அச்சே சே ஜான்தே உஸ்கே லியே கியா கர்னா ஹை, நீ ஞானமுள்ளவன் என்று சொல்லி இறந்து போனான். தும் தோ புத்திமானோ கர்க்கே வோ மர் கயே, ஒரு நேரத்தில் சிமேயி தூஷித்தான் உண்மை. ஏக் பார் சிமேயி நீ தூஷித் கியா வோ சச் ஹை, அந்த நேரத்திலே தாவீத் என்கிற மன்னன் அவனை மன்னித்தான் அதுவும் உண்மை. உஸ் வக்த் தாவூத் ராஜா நே உஸே ஷமா கியா வோ பி சச் ஹை, ஆனால் கசப்பான வைராக்கியத்தை மரணம் மட்டும் தாவீது தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறதை பாருங்கள். மக கடுவா டா ஜோ மிருத்யுத்தக் அப்னே ஹிருதய மே தாவூத் ரக்கா தேகி, சாலமோன் இடத்துல இந்த ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். ஆர் யே ஜிம்மேதாரி கோ சுலைமான் கே ஆத்மே தியா, அவனை குற்றமற்றவன் என்று சொல்லி நீ மெய்யாகவே தீர்ப்பிட்டு விடாதே. உஸே ஜ நியாய நே கர்னா கி வோ தோஷி நஹீ ஹை, அவனுக்கு செய்ய வேண்டியது உனக்கு நன்றாகவே தெரியும். உஸ்கே லியே கியா கர்னா தும் ஜான்தே ஹோ, என்று சாலமோனை கொலை செய்யும்படியாக மறைவாக அவனோடு கூட பேசுகின்றார். ஆர் இஸ் ரீதி சே சுலைமான் சே கேத்தா ஹை கி கிசி ரீதி சே உஸ்கே ஹத்யா கர் தே. இந்த கசப்பான வைராக்கியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோடும் பின்தொடர ஆரம்பிக்கிறது. கடுவா டா ஜோ ஹை ஏக் வியக்தி கே ஜீவன் மே ஜிந்தகி பர் பீச்சா கர்த்தா ஹை, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய சித்தமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் நிறைவாக்கப்படுகிறது இல்லை. ஜப் தக் வோ ஹமாரி ஜிந்தகி மே ரஹேகா பிரபு கி யோஜனா கபி ஹமாரி ஜீவன் மே சம்பூர்ண நஹீ ஹோ சக்தா ஹை. யோசேப்பை கர்த்தராகிய தேவன் உயர்த்தினதற்கு காரணம் என்ன தெரியுமா? யூசுப் கோ பர்மேஷன் உட்டானே கி வஜஹ் கியா ஹை, தன்னுடைய சகோதரர்களை பழிவாங்க கூடிய தன்மை அவனுடைய கையிலே காணப்பட்டது. அப்னே பாயோ கி பதலா லேனே கி தத்வ உஸ்கே அந்தர் தா, அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் இப்பொழுது யோசேப்புக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு நிற்கிறார்கள். அபி உஸ்கே சாரே பாய் உஸ்கே சாம்னே குட்னே மே ஹை, எகிப்து நாட்டிலே பெரிய அதிபதியாய் காணப்பட்டவனாய் இருந்தான் இப்பொழுது யோசேப். அபி மிஸ்ர தேஷ் கா ஜோ படா அதிகாரி கே ரூப் மே தா யே, இவர்கள் எல்லாரும் அவனுடைய கால்களுக்கு முன்பதாய் மண்டியிட்டு கிடக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். வே சப் உஸ்கே சாம்னே குட்னே கி பரிஸ்தி மே ஹை, ஒரு வார்த்தை எகிப்தியரை பார்த்து யோசேப்பு பேசி இருந்தால் போதும். அகர் மிஸ்ர யோசே உஸ்னே அகர் ஏக் ஆதேஷ் தியா ஹோதா உத்னா காஃபி ஹை, யோசேப்புக்கு விரோதமாய் காரியங்களை செய்த எல்லா சகோதரனுடைய தலைகளையும் வெட்டி வீழ்த்தி இருப்பார். யூசுப் கே விரோத மே காரிய கர்னே வாலே உஸ்கே சாரே பாய் கோ சரோ கோ காட் தியே ஹோதே, ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். மக ஜோ உஸ்னே காத் சுனியே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய பார்த்தீர்கள். தும் மேரே லியே புராய் கோ சோச்சே தே, தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். மகர் பர்மேஷ்வர் சே பலாய் மே பதல் தியா, இப்படிப்பட்ட சுபாவ மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஐசா இஸ் பிரகார் கே ஸ்வபாவ் கே பதலாவ மாரே ஜரூரி ஹை, கர்த்தர் சொல்கின்றார் பழிவாங்குதல் எனக்கே உரியது நானே பதில் செய்வேன் என்று. பிரபு கேதா பதலா லேனா மேரா பாத் ஹவ் மே குத் கருங்கா, ஆனால் இந்த ஜென்ம சுபாவம் பழிவாங்க கூடிய நிலையை நம்முடைய மனதிற்குள் அப்படி இருத்தி வைக்க துவங்குகிறது. மகர் ஹமாரி ஜென்ம கே ஸ்வபாவ் வோ ஜோ பதலா லேனே கி ஜோ சாஹஸ் ஹை உஸே அந்தர் ஹி ரக்தா ஹை, இவைகள் மாற்றமடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அகர் யே பதல்னா தோ இஸ் பிரகார் கே தர்ஷன ஹமாரே லியே ஜரூரத் ஹை, அது மட்டுமல்லாமல் ஜென்ம சுபாவத்திற்கு மற்றும் ஒரு தன்மை இருக்கிறது நாம் பார்க்க முடியும். சிறப்பு இத்னா ஹி நஹீ, ஜென்ம கே ஸ்வபாவ் கா ஏக் ஔர் தத்துவ ஹை, இதை குறித்து யூதாவின் புஸ்தகம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இஸ்கே விஷயமே யஹூதா கே புஸ்தக் கே 19வே பத் மே தேக் சக்தே ஹை, நான் அதை உங்களுக்காய் வாசிக்கிறேன் கேளுங்கள். மே ஆப்கே லியே படத்தா ஹூன் சுனி, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. யே வே ஹை ஜோ ஃபூட் டால்தே ஹை, யே ஷாரீரிக் லோக் ஹை ஜின்மே ஆத்மா நஹீ. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் பிரிந்து போகக்கூடிய ஜனங்கள் ஜென்ம சுபாவத்தினால் நிறைந்த மக்கள் என்று. ஆர் பிரபு கே வச்சன் கேத்தா ஹை யே தோ ஃபூட் லானே வாலே ஜன் கே ஸ்வபாவ் பாயவே லோக் ஹை. இந்த ஜென்ம சுபாவத்தினால் வரக்கூடிய காரியங்கள் என்ன என்று பாருங்கள். இஸ் ஜன் கே ஸ்வபாவ் மே ஆனே வாலே சீசே கியா தேக்கியே, இவர்கள் ஏன் பிரிந்து போகிறார்கள் என்று பாருங்கள். யே கியூ அலக் ஹோ ஜாதே கர்கே தேக்கியே, அதற்கு காரணம் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய வசனங்கள் சொல்கிறது, இச்சை நிறைந்த வாழ்க்கை அவர்கள் வாழ துவங்குகிறார்கள் என்று. ஆர் உஸ்கே வஜே ஜோ உஸ்கே பிச்லே வாலே வசன் மே கேத்தா ஹை கி உன்கே ஜீவன் மே ஜோ லாலச் ஜாதா ரஹதா ஹை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசை என்கிறது வரலாம். ஏக் வியக்தி கி ஜீவன் மே இச்சா ஆ சக்தா ஹை, ஒரு மனிதனை போல நானும் வளர வேண்டும் என்கிற நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். தூசரே வியக்தி கி சமான் மே பி அச்சா ஹோ ஜாவும் கர்கே சோச்னா அச்சி பாத் ஹை, இந்த மனிதனை போல நானும் பிரசங்கம் பண்ண வேண்டும். இஸ் வியக்தி கி சமான் முஜே பி பிரச்சார் கர்னா ஹை, இந்த மனிதனை போல நானும் எழும்பி ஊழியங்களை செய்ய வேண்டும். இன்கே சமான் முஜே பி கடா ஹோகர் பிரபு கி சேவா கர்னா ஹை, இந்த மனிதனை போல நானும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட வேண்டும். இன்கே சமான் முஜே பி
ஆத்மீக பவிஷ்யத்தா பண்ணா ஹை. இது சாதாரணமாய் மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு இயல்பு. ஏ சாதாரணத்தை ஆனே வாலே உஸ்கி ஸ்வபாவ் ஹை. ஆனால் இச்சை என்கிறது இதை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானது. மகர் லாலச் ஜோ இஸ்ஸே பி பஹுத் ஹி அலக் ஹை. இந்த காரியத்தை அடைய வேண்டும் என்றால் அவனை நான் கொல்ல வேண்டும் என்கிற ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. அகர் இஸ் சீஜ் கோ முஜே ஹாசில் கர்னா தோ முஜே உஸ்கி ஹத்யா கர்னா கர்கே ஐசே சோச் ஆதா ஹை. இந்த மாதிரியான நிலையை அடைய வேண்டும் என்றால் அவன் மெய்யாகவே அந்த நிலையில் இருக்க கூடாது என்கிற ஒரு மகா பெரிய ஒரு வெறி நிறைந்த ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. முஜே உஸ் தர் தக் ஜானா தோ உஸ் தர் மே உஸே நஹி ரஹனா கர்கே எக் படே ஜோ ஹை அஹங்கார் கே சாத் க்ரோத் உஸ்கி விரோத் மே ஆதா ஹை. இந்த நிலையை அடைய நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். இஸ் தர் கோ பானே கே லியே மே குச் பி கர் சக்தா ஹூன். எதற்கு விரோதமாக நான் கடந்து போக வேண்டும் என்றாலும் இந்த நிலையை அடைகிறதற்காக அதற்கு விரோதமாக நான் தைரியமாய் கடந்து போவேன். இஸ் தான் கோ பானே லியே கிசி பி விரோத் கர்னா தோ மே கர் சக்தா ஹூன் கர்கே ஹிம்மத் கே சாத் ஜா. இவைகளுக்கு பெயர்தான் இச்சை என்று நாம் பார்க்கின்றோம். இனி பாத்தோ கோ லாலச் கேத்தே ஹை. தருடைய வேதம் சொல்கிறது இந்த இச்சை நிறைந்த ஒரு வாழ்க்கை வர ஆரம்பிக்கும் போதுதான் அவன் பிரிந்து போக ஆரம்பிக்கின்றான். அவர் பரமேஸ்வர கா வச்சன் கேத்தா ஜப் இஸ் கந்தர் லாலச் ஆ ஜாதா வோ தூர்சோ சே அலக் ஹோ ஜாதா ஹை. ஆண்டவராகிய தேவனை விட்டு ஆதாமும் ஏவாளும் ஏன் பிரிந்து போனார்கள் என்று பாருங்கள். ஆதாம் அவர் ஹவா பரமேஸ்வர் கோ சோட் கர் கியூ அலக் ஹுவே தே. அவர்களுக்குள் சாத்தான் இச்சையை உருவாக்கினான். உன்கே அந்த ஷைத்தான் நே லால்சா பேதா கியா. என்ன விதமான இச்சைகளை அவர் உருவாக்கினார் என்று பாருங்கள். இஸ் பிரகார் கே லால்சா உஸ்னே ஷுருவாத் கியா தேகி. அவன் சாத்தான் ஏவாளோடு கூட பேசினான், இந்த கனியை பறித்து புசிக்க கூடிய நாளில் நீ தேவனை போலவே மாற்றப்படுவாய் என்று. அவர் ஷைத்தான் நே ஜோ ஹவா சே பாத் கியா கஹா கி ஜிஸ் தின் தும் இஸ் ஃபல் கோ காவோகே தும் பரமேஸ்வர் கே சமான் பன் ஜாவோகே. இத்தனை காலங்கள் தேவனுக்கு அடிமையாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இத்னே தின் தக் பரமேஸ்வர் கே லியே குலாமி கி ஜிந்தகி ஜி உத்னா காஃபி ஹை. நீயே தேவனாய் மாறினால் எத்தனை மேன்மையான ஒரு அனுபவத்தை பெற முடியும். தும் ஸ்வயம் தேவதா பன் ஜாய ஈஸ்வர் பன் ஜாய தோ கித்னா உத்தம் பாத் ஹோகா. நீயே தேவனாய் மாறினால் எதை எதையெல்லாம் உருவாக்க முன்னால் முடியும். தும் ஸ்வயம் ஈஸ்வர் பன் ஜாய தும் கியா கியா கர் சக்தே ஹோ. உன் இஷ்டத்தின்படி எப்படி எப்படிலாம் வாழ்க்கை வாழ முடியும். அப்னி மர்ஜி கே அனுசார் கிசி பி தரிகே சே ஜிந்தகி ஜி சக்தே ஹோ. இந்த இச்சை உள்ளே வந்த பொழுதுதான் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். ஐசே லாலச் உன்கே அந்தர் ஆயா தா இசி வஜஹ சே பிரபு சே தூர் ஹுவே. ஜென்ம சுபாவத்தை மெய்யாகவே மெய்யாகவே நாம் அடக்க வேண்டியது அவசியம். ஜன் கே சுபாவ் கோ நிச்சய ஹமே நியந்த்ரண் மே லானா ஹை. தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலை வருகிறதற்கு காரணம் இந்த ஜென்ம சுபாவமே. பிரபு சே அலக் ஹோனே வாலி பரிஸ்தி ஆன்தா ஹை வோ இஸ் ஜன் கே சுபாவ் கே வஜஹ சே. தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறதற்கு காரணம் இந்த ஜென்ம சுபாவமாக இச்சைகள் நிறைந்த வாழ்க்கையே. பிரபு கி சங்கத்தி சே ஜோ ஹம் தூர் ஹோ ஜாதே ஹே லால்சா கே வஜஹ சே ஹை. ஆசை என்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது இச்சையாய் உருமாற்றம் அடைகிறது. தவ இச்சாய் படனி லக் ஜாதா ஹை வோ லாலச் பன் ஜாதா ஹை. ஆசைகள் ஒரு அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஹமாரி ஜிந்தகி மே தோடா ஹத் தக் இச்சாயே ஹோ சக்தி ஹை. அவைகள் எல்லைகளை மீறும் பொழுது இச்சையாய் மாற்றம் அடைகிறது. ஜப் வோ சீமாயே பார் கர்த்தி ஹை தோ வோ லாலச் பன் ஜாதா. இந்த இச்சை தான் ஆண்டவராகிய தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய மகா பெரிய பாவத்தின் சுவராய் மாற்றப்படுகிறது. ஆர் யே லாலச் ஜோ ஹமே ஹமாரே பரமேஸ்வர் கே பீச் மே படா திவார் பனா கே அலக் கர் தேதா ஹை. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் இப்படிப்பட்ட தரிசனங்களின் மூலம் நம்மோடு பேசுகிறேன் என்று சொல்லுகின்றார். இசி வஜஹ சே பரமேஸ்வர் கேதா இஸ் பிரகார் தர்ஷன் கே துவாரா மே தும்சே பாத் கர்த்தா ஹூன். இரண்டாவது சுபாவத்தை பற்றி நாம் அறிய வேண்டியது அவசியம். தூசரா சுபாவ் கமே ஜான்னா ஜரூரி ஹை. இதை குறித்து வேதத்திலே நாம் இந்த வசனத்தின் மூலம் பார்க்கலாம். ஆர் இஸ் விஷயமே இன் வச்சனோ கே துவாரா தேக் சக்தே ஹை. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் பார்க்கலாம். தூசரா தீமோத்தேயு 3ரா அத்தியாய் பேலா வச்சன் ஓ 3ரா வச்சன். அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் கேளுங்க. உசே மே ஆப்கிலே படுத்தாம் சுனி. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 தீமோத்தேயு 3:3. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் அப்படின்னு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பார் ஏ ஸ்மன் ரக் கி அந்திம் தினோமே கடின் சமய ஆயங்கி தயாரஹித் ஷமாரஹித் தோஷ் லகானே வாலே அசயமி கட்டோர் பலே கி பேரி. கர்த்தருடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம் சுபாவ அன்பை இழந்து போகக்கூடிய ஒரு நிலை. வசனமே தேக்தே ஹமாரே ஸ்வபாவிக் பிரேம் கோ கோனே வாலி பரிஸ்திதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் சுபாவத்தின்படியே அவனை அன்புள்ளவனாகவே சிருஷ்டிக்கின்றார். பரமேஸ்வர் எக் இன்சான் கோ ஸ்வபாவிக் தரிகே சே பிரேம் புருக் பனாயா. இந்த அன்புக்கு மாறாக இன்னும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது அன்பினுடைய பரிமாணத்தில் இன்னும் நாம் வளர துவங்குகின்றோம். இஸ் பிரேம் கோ அலாவா ஜப் ஹம் பிரபு கே அபிஷேக் மே படதே ஹே தோ ஆர் பரமேஸ்வர் கே பிரேம் மே படதே ஹே. கர்த்தராகிய தேவன் அன்பு நிறைந்த ஒரு கடவுள். பிரபு பரமேஸ்வர் பிரேமி பரமேஸ்வர் ஹை. அவர் சொல்லுகின்றார் தேவனாகிய என்னையும் என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனையும் நேசிக்கிறது தான் கற்பனைகளிலே பிரதானம் என்று. அவர் கேத்தே ஹை கி முஜே ஔர் மேரே ஸ்வரூப் மே பனாயே கே இன்சான் சே பிரேம் கர்னா ஹி சப்சே படி ஆக்யா ஹை கர்கே வச்சன் மே கேத்தா ஹை. இந்த கடைசி காலங்களிலே நாம் பார்க்கின்றோம் சுபாவ அன்பற்ற நிலையிலே எல்லா ஜனங்களுடைய காரியங்களும் தள்ளுண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். மகர் நந்திம் தினம் ஹம் தேக்னே பாயேங்கே மனுஷ்ய ஜோ ஹர் ஏக் பிரேம் சே ஹட் கர் ஔர் ஸ்வபாவிக் பிரேம் சே ஹட் ஜாதே ஹை. தேவனாகிய
கர்த்தரை முழு மனதோடு கூட நேசிக்க மனிதனால் முடிகிறது இல்லை. परमेश्वर से संपूर्ण हृदय से वो प्रेम नहीं कर पाता है. ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனை நேசிக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம்? एक व्यक्ति परमेश्वर से प्रेम करता है करके उसके चिन्ह क्या है? அவர் பேசினதை விட்டு வலது புறமோ இடது புறமோ விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவன் காத்துக் கொள்ளுகின்றான். जो उन्होंने शिक्षा दिया है उसके दाएं बाएं बिना मुड़े अपने जीवन को चलाता है. இஷ்டத்தினுடைய எல்லா விதமான நினைவுகளையும் அவன் மறுதலிக்க துவங்குகின்றான். अपने स्वयं की इच्छा के हर एक चीजों को वो इनकार कर देता है. தன் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தை மட்டும் முழுக்க முழுக்க நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றப்படுகின்றான். अपने परमेश्वर की इच्छा को ही संपूर्ण करना ही सबसे प्रथम वो सोचता है. இரண்டாவது காரியமாய் அவர் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் யாராய் இருந்தாலும் முழு மனதோடு நேசிக்க துவங்குகின்றான். दूसरा जो है उसके स्वरूप में बनाए गए वे सब कुछ है प्रेम करेंगे. அவன் எதிரியாக பார்க்கிறது ஒரே ஒருவனை தான், பொல்லாத பிசாசானவனை மட்டுமே. वो विरोधी के रूप में सिर्फ दुष्ट शैतान को ही देखता है. எந்த விதமான மனிதனும் அவனுக்கு எதிரியாக மெய்யாகவே காணப்படுகிறது இல்லை. சச்சாய் में कोई भी इंसान उसके विरोधी नहीं बनता है. ஒருவேளை அவன் இவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தாலும் கூட, हो सकता उसने जो इनके विरोध में ऐसे कार्य किया हो, स्वभाव அன்புள்ள ஒரு மனிதன் அவனை மனப்பூர்வமாய் மன்னிக்கின்றான். स्वाभाविक प्रेम पाया व्यक्ति उसे संपूर्ण हृदय से क्षमा करता है. ஆனால் இந்த கடைசி கால நிலையை நாம் பார்க்கின்றோம். மகர அந்திம தினோ की परिस्थिति देखते हैं. சாத்தானோடு கூட சண்டை போடுகிறதை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஊழியனோடும் கூட அவர்கள் சண்டை செய்ய துவங்குகிறார்கள். சைத்தான் के संग लड़ना छोड़कर जो हम एक दूसरे सेविकाई के विरोध हम लड़ने लगते हैं. உன்னை காட்டிலும் நான் தான் மேலானவன் என்று சொல்லி நம்முடைய ஊழியத்தின் நிலைகளை அவர்கள் தரை மட்டும் தாழ்த்த துவங்குகிறார்கள். मैं तुमसे बेहतर हूं करके हमारी सेविका के स्तर को जमीन तक नीचे ले आते हैं. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நான் தான் மேலானவனாய் காணப்படுகின்றேன். परमेश्वर के सामने मैं ही उचित दिखाई देता हूं करके कहते हैं. என் ஊழியத்தினுடைய நிலைகளை பெருக்க நான் என்னென்ன விதமான காரியங்களை செய்ய வேண்டும்? மேரி சேவிகா கோ பட்னே கே லியே முஜே க்யா க்யா கர்னா ஹை? கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் அப்படியே புறம்பி தள்ளி விடுகிறார்கள். பரமேஸ்வர் கே வசன் கோ வைசே ஹி இன்கார் கர் தேதே ஹை. தேவனுடைய நினைவுகளை அவர்கள் அப்படியே புறக்கணித்து விடுகிறார்கள். பரமேஸ்வர் கே சோச் கோ வைசே இன்கார் கர் தேதே ஹை. தங்கள் நினைவுகளின் ஊடாகவே அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்னி சோச் கே அனுசார் சலனே லக்தே ஹை. ஆகவே தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாற்றமடைய வேண்டும் என்ற தரிசனங்களின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். இசிலே இஸ் பிரகார் கே சுபாவ் பதல்னா ஹை கர்கே பரமேஸ்வர் தர்ஷன் கே द्वारा பாத் கர்தே ஹை. இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாற்றப்படுகிறது உண்டானால் என்ன விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் என்று பாருங்கள். ऐसे स्वभाव अगर बदल जाता तो क्या होता करके देखिए. அன்பற்ற நிலை நம்மை மனுஷனாக இராமல் மிருகத்தை போல உருமாற்றம் அடைய செய்துவிடும். जिस व्यक्ति के जीवन में प्रेम नहीं है उसे जो जानवर के समान बदल देता है. ஒருவரை ஒருவர் அவர்கள் கடித்து பட்சிப்பார்கள். एक दूसरे को फाड़ खाते हैं. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அவர்கள் யுத்தம் செய்வார்கள். एक दूसरे के विरुद्ध युद्ध करते हैं. இந்த கடைசி காலங்களிலே சாத்தான் செய்யக்கூடிய முதல் பரிமாணம் அதுதான். इस अंतिम दिनों में शैतान जो पहला स्तर का काम यही करता है. கடைசி காலத்திலே அன்பற்ற நிலையை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். அந்திம தினோ மே பினா பிரேம் கா பரிஸ்தி வோ லே ஆதா ஹை. ரட்சிக்கப்பட்டவனை அடிக்க வேண்டும். உத்தார் பாயவே லோக் உத்தார் பாயவே லோகோ கை மார்த்தே ஹை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை கொலை செய்ய வேண்டும். அபிஷேக் கியாவா அபிஷேக் கியே கே வக்தி கோ ஹி கூன் கர்த்தா ஹை. எத்தனை சபைகளிலே அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம் தெரியுமா? ஐசே கித்னே கலிஷ்யம் மே ஆஜ் தேக்னே பாதே ஹை. இத்தனை இடங்களிலே இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் ஒரு மிருகத்தை போலவே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களின் நிலையை பார்க்கிறோம் தெரியுமா? சன்சாரிக் லோகோ சே படுக்கர் ஜோ ஹை மசியோ கி ஜிந்தகி ஜானவரோ கி சமான் ஹை. இதற்கு காரணம் சுபாவ அன்பை அவர்கள் இழந்து போகிறார்கள். கியூகி ஜோ இன்ஹோனே ஸ்வாபாவிக் பிரேம் கோ கோ தியா ஹை. இந்த நேரத்தில் தான் கர்த்தராகிய தேவன் இப்படிப்பட்ட தரிசனங்களை நமக்கு தர வேண்டியது அவசியம். ஆர் இசி வஜஹ சே ஐசே பரிஸ்தித்தி மே பிரபு கா தர்ஷன் ஹமாலே ஜரூரத் ஹை. இந்த தரிசனங்களை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது தன்னுடைய அன்பின் நிலைகளை அவன் ஆராய்ந்து பார்க்கின்றான். ஐசே தர்ஷன் கோ பானே வாலா வியக்தி ஜோ ஹை உஸ் வக்த் அப்னே பிரேம் கி ஸ்தர் கோ ஜாஞ்ச்தா ஹை. தன்னுடைய அன்பின் நிலையிலே என்னென்ன விதமான குறைவுகள் இருக்கிறது என்கிறதை ஆராய்ந்து பார்க்கின்றான். அப்னே பிரேம் கி ஸ்தர் மே க்யா க்யா கமி ஹை கர்கே ஜாஞ்ச்னி லக்தா ஹை. தன் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளக்கூடிய நிலைகளிலே எவ்வளவு எவ்வளவு அவன் குறைவாக காணப்படுகிறான் என்கிறதை ஆராய்ந்து பார்க்கின்றான். பிரபு கி பாத்தோ மே ஆக்யாகாரி ஹோனே மே கித்னா கமி ஹை கர்கே ஜாஞ்ச்தா ஹை. சகோதரனை சிநேகிக்கக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு தூரம் அவன் தரை மட்டும் தாழ்த்தப்பட்டிருக்கிறான் என்று பார்க்கின்றான். அப்னே பாய் சே பிரேம் கர்னே வாலே விஷயம் மே கித்னா நீச்சே கிரா ஹுவா கர்கே ஜாஞ்ச்தா ஹை. ஆகவே இப்படிப்பட்ட அன்பினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் வர வேண்டும் என்று கர்த்தர் இப்படிப்பட்ட தரிசனங்களை காண்பிக்கின்றார். இசிலியே பிரபு சாத்தா கி ஹம் அப்னே பிரேம் கி ஸ்தர் மே ஜோ இத்னா ஹி ஆனே பாய் கர்கே தர்ஷன் தேதா ஹை. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சுபாவத்தை பற்றி நாம் அறிய வேண்டும். एक और महत्वपूर्ण स्वभाव को हमें जानना है. யாக்கோபு 1வது அதிகாரம் 23-24 இதை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு பழைய அத்தியாய கா 23 और 24வே பத்தி देख सकते हैं. யாக்கோபு 1:23-24 வாசிக்கிறேன் கேளுங்கள். யாக்கோபு பழைய அத்தியாய 23 और 24 படுத்தா சுனி. யாக்கோபு 1:23 எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். யாக்கோபு 1:24 அவன் தன்னைத்தான் பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். யாக்கோபு பழைய அத்தியாய 23 பத். கியூகி ஜோ கோய் வச்சன் கா சுன்னே வாலா ஹோ ஆர் உஸ் பர் சல்னே வாலா நா ஹோ
तो वह उस मनुष्य के समान है जो अपना स्वाभाविक मुंह दर्पण में देखता है। याकूब पहला अध्याय 24 पद, इसलिए कि वह अपने आप को देखकर चला जाता और तुरंत भूल जाता है कि मैं कैसा था। நம்முடைய மற்றொரு சுபாவம் எதையும் எளிதாக மறந்து போகக்கூடிய ஒரு சுபாவம். हमारा एक और स्वभाव है सब बातों को आसानी से भूल जाते हैं। இந்த உலக ரீதியான காரியங்களிலே நமக்கு இப்படிப்பட்ட மறதிகள் வருகிறது இல்லை. சன்சாரிக் बातों में इस प्रकार भूल हमें नहीं आता है। ஆவிக்குரிய நிலைகளிலே अनेகமான மறதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. ஆத்மிக் ஜீவனோ में जो है कई प्रकार के भूल हमारे जीवन में आता है। இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மையான காரியங்களை மறந்து போனார்கள். இஸ்ரவேல் लोग परमेश्वर के द्वारा किया गया भलाई को वो भूल गए। ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் தைரியமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இசி वजह से परमेश्वर के विरोध में जो है हियावपुरक कुड़कुड़ाने लगे। எகிப்தை குறித்து அவர்கள் மெய்யாகவே ஒரு இருப்பு காலவாய் என்கிறதை பற்றி யோசித்திருக்க கூடிய ஒரு ஜனங்களாய் இருந்தார்கள். मिस्र के विषय में वो लोग सोचते थे कि वो बड़ा लोहा से भरा हुआ स्थान है। ஆனால் தன்னுடைய தேவிகள் சந்திக்கப்படவில்லை என்று சொன்ன உடனே கர்த்தரை பார்த்து சொன்னார்கள், அந்த எகிப்து தேசமே எங்களுக்கு எவ்வளவு தேவலை என்று சொன்னார்கள். மகர் अपनी जरूरत जब पूरा नहीं हुआ तो प्रभु से कहने लगे कि मिस्रिय माले बेहतर था। தேவனை மறக்க கூடிய சுபாவம் நம்மை விட்டு மாற்றப்பட परमेश्वर को भूलने वाली स्वभाव हमें से बदलना है। इसीलिए इस प्रकार दर्शन प्रभु दिखाता करके कहता है ஜென்ம சுபாவமாகிய மறக்கக்கூடிய சுபாவம் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனையும் செய்கைகளையும் நாம் மெய்யாகவே மறந்து விடுவோம். और इस प्रकार के जन्म के स्वभाव भूलने वाला जब तक रहेगा तब तक प्रभु के कार्य को हम भूल जाएंगे। இவைகள் மாற்றப்படும்படி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இசை बदलने के लिए हम प्रभु से प्रार्थना करना है। இப்படி தரிசனங்களை கர்த்தர் தரும்படிக்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். इस प्रकार के दर्शन प्रभु देने के लिए हमने अपनी आंखों को बंद करके प्रार्थना करें। அதிகமா நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें बहुत ऐसे प्रेम करने लो स्वर्गीय पिता। இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சுபாவ அன்பற்ற நிலைகள் इस दिन में भी वो स्वाभाविक प्रेम को खोए हुए परिस्थिति के लिए प्रार्थना करते हैं। மறக்கக்கூடிய சுபாவங்கள் மாற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். भूलने वाले स्वभाव को हमें बदल दीजिए प्रभु। இவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்படிப்பட்ட தரிசனங்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். उसे हम फिर से पाने के लिए इस प्रकार दर्शन देने के लिए हम आपसे प्रार्थना करते हैं। இவைகளின் மூலமாய் ஆண்டவராகிய தேவனுக்கென்று நாங்கள் நன்றி நிறைந்த ஒரு மக்களாய் காணப்பட இறக்கங்களை தருவீராக. இஸ் द्वारा हम प्रभु के लिए आभारी लोग होने के लिए हमें अनुग्रह दे। இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட தரிசனங்களை தந்து அவர்கள் ஜென்ம சுபாவத்திலிருந்து ஆவிக்குரிய மக்களாய் மாற்றமடைய கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ऐसे प्रार्थना को सुनने वाले हर एक के अंदर ऐसे जन के स्वभाव को बदलने वाले दर्शन देने के लिए प्रार्थना करते हैं। यीशु கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम में प्रार्थना मांगते हैं। ஆமென். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இஸ் வசனம் கோ सुनने वाले आप सबको प्रभु बहुत ऐसे आशीष दें। சுபாவ அன்பிற்காகவும் மறக்கக்கூடிய சுபாவங்கள் மாற்றப்படும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். சுபாவிக் பிரேம் के लिए और हमारे स्वभाव तरीके से भूलने वाली आदत के लिए प्रार्थना करना है। இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி தான தரிசனங்களை கர்த்தர் காண்பிக்கும்படியாகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இஸ் प्रकार के दर्शन को प्रभु दिखाने के लिए भी प्रार्थना करिए। இவைகளை பற்றி இன்னும் நீங்கள் அறிய விரும்பினால் தொலைக்காட்சியிலே காணப்படக்கூடிய தொலைபேசி எண்களோடு கூட எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இஸ் விஷயமே அகர் ஆர் ஜானனா சாத்தே ஹே தோ ஸ்கிரீன் மே திகாய் தேனி வாலி உன் சங்கியா சே ஹம்சே சம்பர்க் கரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரபு ஆப்கா ஆஷிஷ் தே. ஆமீன். ஏஞ்சல் ஜெபிகா டார்ஸ்லிங் எம் சிகிம் கா பிரிய தர்சக் பிரெண்ட். ஆப் தி ஃபைலி ஆப்ன பேட்டி கலெம்பங் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் காரிலேமா பட்டாவுன கொனிம்தி. ஹம்ரா டார்ஸ்லிங் அனி சிகிம் கா பிரதிநிதியர் லை புஜாவுன சக்னுஹுன்ச. ஹம்ரா டார்ஸ்லிங் கா பிரதிநிதி ஹுனுஹுன்ச. பாஸ்டர் சரோஜ் ரோங்கோ. ஠ெகனா ஏஜேசி போஸ் ரோட். சர்க்கிட் ஹவுஸ் டார்ஸ்லிங் 734101 पश्चिम बंगाल. संपर्क नंबर 9851025098 9564371338. सिक्किम को निम्ति श्रीमती छोड़ेन लेप्चा मार्फत सुरेश छेत्री छोजांग भुटिया बिल्डिंग आरिथांग आरिथांग स्कूल छेव गांतोक सिक्किम 737101. संपर्क नंबर 7797888563. तपाईले आफ्नो चेक और डिमांड ड्राफ्ट जीजस मिनिस्ट्रीज नाम गरेर पठाउन सक्नुहुन्छ. हाम्रो कार्यालयको ठेगाना इस प्रकार छ: जीजस मिनिस्ट्रीज प्रेमताम रोड मिस्टर कटेज पोस्ट अफिस कालिम्पोङ 734301. अधिक जानकारीको निम्ति सम्पर्क गर्नुहोस् 03552255052. हाम्रो इमेल आइडी छ jmkpg@jesusministries.org. If you're blessed by this program, please send your testimonies and feedback to Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Contact 044-4050-0000. Our email programs.hindi@angeltv.org. Agar
आप इस कार्यक्रम द्वारा आशीषित हैं, तो अपने गवाही और विचार इस पते पर भेजिए। एंजल टीवी, विल्लिवाक्कम, चेन्नई 600049, तमिलनाडु, भारत। संपर्क के लिए 0444050000। हमारा ईमेल programs.hindi@angeltv.org।